ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாப்டர் 2 பகவத்கீதாவில் உள்ளதை பார்க்கலாம். ஸோ சாப்டர் 1 என்ன பார்த்தோம், அர்ஜுனனோட சிச்சுவேஷன் பார்த்தோம். போருக்கு ரெடியாக இருக்கிறான், கிருஷ்ணர் வந்து தேரோட்டியாக இருக்கிறாரு. ஸோ இப்போ அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் போரிட முடியாது, நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறேன், எனக்கு வந்து சொந்தக்காரங்களை எதிர்த்து என்னால் போரிட முடியாது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டார். அப்போ கிருஷ்ணர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அது சாப்டர் 2 ஆரம்பிக்குது. இப்போ வந்து நமக்கு ஒரு பிரச்சனை என்ன வச்சுக்கலாம், டே டு டே லைஃப்பில் உள்ள பிரச்சனைகள், அந்த பிரச்சனையில் நம்ம வந்து நம்ம இது அர்ஜுனன் மாதிரியே உட்காந்துருக்குறோம், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் நம்மக்கிட்ட பேசுவாரா? ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும், பேச மாட்டார். அர்ஜுனன்கிட்ட மட்டும்தான் பேசினார். ஏன்னா இந்த நான் என்னுடைய எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த எண்ணம் நம்ம எல்லா மனுஷனுக்கும் இருந்துகிட்டே இருக்கும். நான் என்னுடைய எனக்கு. அர்ஜுனன் வந்து போரிட மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறாரு. ஏன் உட்கார்ந்துருக்கிறாரு? இந்த நான் என்னுடைய எனக்கு அது சம்பந்தமாக அவர் யோசிக்கிறாரா? இல்லை, என்னுடைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, ஓகே, இத்தனை பேர் வந்து இருக்கிறாங்க போரிடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க எதிராளிக்கு மேலே அன்பு, அந்த அன்புல அர்ஜுனனுக்கு கண்ணில் வந்து கண்ணீர் வருது. இதுதான் செகண்ட் சாப்டரோட ஃபஸ்ட்டு வர்ஸ். ஸோ எதிராளிக்கு போரிட வரக்கூடிய எதிராளிக்கு மேலே அர்ஜுனனுக்கு அன்பு தோன்றுது. அன்பு தோண்டி அதனால் நான் வந்து அவங்கள கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார்றாரு. அதான் அர்ஜுனனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நான் என்னுடைய எனக்கு இந்த ஆங்கிளில் நம்ம என்ன கேட்டாலுமே கடவுளால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன் முடியாது? இப்படி வச்சுக்கோங்க, இந்த நான் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா, இது தனியாக இருக்குது, தனி தான் நமக்கு தெரியும். நமக்கு உள்ளால் நான், எனக்குள்ளால் நான் ஒரு போதம் இருக்குது. இந்த போதத்தை தவிர இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே தனித்தனியாக இருக்குது இல்லையா, அது எல்லாமே ஒன்று. இந்த நான் இது மட்டும் தனி. ஆக்சுவலாக அது தனி கிடையாது, அதுவும் இந்த பிரபஞ்சத்துக்கு கூடால உள்ள ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த நானோட தன்மை இயல்பு எப்படின்னா, இது நான் தனி அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு இந்த ஒற்றுமை தெரியல. ஸோ கடவுள் வந்து எங்கே இருக்கிறாருன்னா, இந்த நானுக்கு வெளியில் இருக்கிறார். சரியா? இப்போ கடவுளுக்கு கிட்டே இருந்து நமக்கு ஏதாவது உதவி வேணும்னா, அந்த பிரபஞ்சத்தும் எல்லாம் ஒன்றா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு கூடால போய் ஜாயின் ஆகணும். அது ஜாயின் ஆகணும்னா இந்த நான் போகணும். ஸோ அதனால் இப்போ நான் என்னுடைய எனக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா கடவுளுக்கு பக்கத்தில் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த நான் அந்த அகங்காரம் குறையுது, இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது, இது எல்லாமே அதுலேருந்து வரக்கூடியது. ஸோ இப்போ இந்த பகவத்கீதாவில் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு எப்போ போதிக்கிறாரு, அர்ஜுனன் அடுத்தவங்களுக்கு மேலே அளவு கடந்த அன்பை காட்டி நான் வந்து அவங்கள கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கும்போது, அப்போ வந்து அர்ஜுனனுக்கிட்ட கிருஷ்ணர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனில் நீ இந்த மாதிரி ஒரு முடிவை நீ வந்து எடுக்கலாமா? ஃபஸ்ட்டில் இது வந்து மனசுடைய நம்முடைய மனதுடைய ஒரு வீக்னஸ், இதை உதறிட்டு எழும்பி போய் போரிட்டு அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான், ஃபஸ்ட் ஸ்டாப் தான் சொல்லுவார். அதுக்கு அர்ஜுனன் திரும்பவும் சொல்கிறாரு, இங்கே பாரு, இவங்க எல்லாருமே எனக்கு குருவாக இருந்தவங்க, இவங்கக்கிட்டேருந்து நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு சொந்தக்காரங்க, இவங்கள ஜெயிச்சு நான் போய் எனக்கு இந்த உலகமே கிடச்சதுனாலும்
எனக்கு வந்து அதை வச்சு சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ இவங்களை எதிர்த்து நான் எப்படி போரிட முடியும், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி வந்து அர்ஜுனன் சொல்கிறாரு. அதே இதில் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களை எல்லாரையும் நான் கொன்னாலுமே போரில் ஜெயித்தாலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, எனக்கு நல்லது எது கெட்டது எது எனக்கு தெரியல, தர்மம் எது நீதி எது அநீதி எது எனக்கு தெரியல, என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல, என்னுடைய புலன்கள் எல்லாம் வற்றி போச்சுது, ஒன்றுமே எனக்கு வந்து உணரவும் முடியல. ஸோ இப்போ வந்து நான் வந்து போரிட போகிறது இல்லை, அது ஷுவர் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட அவர் கேட்குறாரு, என்ன எனக்கு நல்லது எது கெட்டது எது நியாயம் எது அதை எனக்கு சொல்லிக் கொடு, நீ சொல்லு நான் கேட்குறேன், ஏன்னா என்னால் தனியாக செயல்பட முடியல, எனக்கு மூளை வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். எப்படி பேச ஆரம்பிக்கிறார்னா, நீ வந்து பேசுறது வந்து ஒரு அறிவாளி மாதிரி பேசுகிற, சொல்கிறதுல பாயிண்ட் இருக்குது, ஆனால் எதற்காக நீ வருத்தப்படணுமோ இல்லை சங்கடப்படணுமோ அதுக்காக நீ சங்கடப்படலை, நீ படக்கூடிய சங்கடம் வந்து அதுக்கு வந்து அவசியம் இல்லாத ஒரு சங்கடத்தை நீ படல. அந்த புத்திமான்கள் இல்லைன்னா புத்திசார் ஞானிகள் வந்து இந்த உயிரோடு இருக்கிறவங்களுக்காகவோ இறந்தவங்களுக்காகவோ வருத்தப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். அதை ஃபஸ்ட்டில் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் முன்னொரு காலம் முன்னாடி இருந்தெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த அதாவது அனாதி காலம், அந்த காலத்திலிருந்தே நான் இருக்கிறேன், நீயும் இருக்கிறா, இவங்களும் இருந்தாங்க, இனியும் இருப்பார்கள். ஸோ இது வந்து சாங்கிய யோகான்னு சொல்லி என்ன சொல்கிறது, அனாலிட்டிக்கல் யோகா. ஓகே, இது ஒரு ஒரு சாப்டர் பகவத்கீதாவில். அது என்னென்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாஜிக், நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய ஆத்மானா, இதுதான் அந்த உண்மையான சோல், ஜீவாத்மான்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு உள்ளால் இருக்கக்கூடியது, அதோட தன்மையை விளக்கக்கூடிய ஒரு சாப்டர் இது. அதாவது நம்ம பிறக்கவும் இல்லை, இறக்க போவதும் இல்லை, இந்த ஆத்மாவுக்கு அழிவு என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இப்போ ப்ராக்டிக்கலாக இருப்போம், அது சொல்லியாச்சு. ஓகே, கிருஷ்ணர் சொல்லியாச்சுன்னு அப்படியெல்லாம் எடுக்க முடியாது. நான் பிறந்தேன், கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நீ பிறக்கலைங்கிறார். நீ பிறக்கலைன்னா அவர் மீன் பண்ணுறது என்னென்னா, அவர் ரெண்டையும் தனியாக பிரித்து சொல்கிறார். ஒன்று வந்து இந்த ஆத்மாவுடைய தன்மை, என்ன ஒன்று இந்த உடம்புடைய தன்மை, ரெண்டும் வேற. இது வந்து ஃபஸ்ட்டில் புரிய வேண்டியது. நிறைய பேருக்கு வந்து இந்த ஆத்மாவும் உடம்பும் வேற வேறங்கிறது தெரியாது, சுத்தமாக தெரியாது. பிறப்பாங்க, வாழ்வாங்க, இறந்துடுவாங்க, அவங்களுக்கு இது சொன்னாலும் புரியாது. நம்ம இப்போ அவங்கள குறை சொல்கிறது அப்படின்னு எல்லாம் போக முடியாது, கூடவும் செய்ய கூடாது. இதை புரியறதுக்கு ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் முடியும். ஸோ அவங்களுக்காக கிருஷ்ணர் வந்து ஒரு மூணு லெவலில் வந்து ஆன்சர் பண்ணுறாரு. யாருக்கு, அர்ஜுனனுக்கு. மூணு லெவல்லன்னா, இந்த புத்திக்கு யாருக்கெல்லாம் எட்டுமோ அவங்களுக்கு ஒரு ஆன்சர். அடுத்தது மனம், நம்முடைய மனம் இருக்குது இல்லையா, அந்த மனத்துக்கு இந்த லாஜிக்கல் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வழியாக இதை பற்றி அவர் சொல்லக்கூடியதை லாஜிக்கை அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்சர். மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, நம் அதாவது இப்போ ரமேஷ் வந்து நான், ஆனால்
நான் ரமேஷை பற்றி ஒரு இமேஜ் எனக்குள்ளால் இருக்கும். ரமேஷ்னால் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி எனக்கு மைண்டுக்குள்ளால் இருக்கும். அதாவது அடுத்தவங்க ரமேஷ்னால் எப்படி நினைப்பாங்க, ஒரு இமேஜை தானே நினைப்பாங்க, அந்த இமேஜை நான் நினைக்கிறேன். புரியுது இல்லையா? அது நான் கிடையாது, ரமேஷ் இதுதான் ரமேஷ் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இமேஜ் வச்சுருப்போம். இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸ்லலாம் வேலை பார்க்குறோம் இல்லையா, ஒரு பந்தா பாட்டு காரில் வந்து இறங்குவாங்க, எல்லாம் மரியாதையாக இருக்கும். ரிட்டையர் ஆன உடனே எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்ருவாங்க, வீட்டுக்கு சும்மா நடந்தால் வரணும், ஓகே கொண்டு விடுவாங்களா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அந்த பவர் வந்து போயிடும், அந்த பதவி சம்மந்தமாக உள்ள பவர் வந்து போயிடும். ஸோ இப்போ இவங்க மைண்டில் வச்சுருக்கக்கூடியது என்னது, ஒரு இமேஜ், நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆள். ஸோ அந்த இமேஜை நான் சொல்கிறேன், அந்த இமேஜ் மற்றவங்களும் அந்த இமேஜை தான் வச்சுருக்காங்கன்னு நான் நினச்சிப்பேன். எல்லோரும் அப்படி வைக்கணும்னே கிடையாது. ஸோ அந்த இமேஜையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி கிருஷ்ணர் வந்து பல மூணு விதமான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுக்குறாரு. முதல்ல வந்து இந்த புத்திக்கு எட்டக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் உள்ள பதில் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் புரியாது. ஆனாலும் அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆத்மா நமக்கு உள்ளால் இருக்கக்கூடிய ஆத்மா வேறு, இந்த உடம்பு வேறு. அது இந்த இதில் வரும், கர்ணன் படத்தில் அது சிம்பிளாக ஒரு பாட்டு வடிவில் அந்த ஒரு பாட்டு மாதிரி வரும். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடரான்மா மரணமைதாது மறுபடி பிறந்திருக்கும், மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓ நாள். இவ்வளோதான், இதை முடிஞ்சதுன்னு அதை கேட்டு பாருங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, மரணத்தை பார்த்து பயப்படக்கூடிய அர்ஜுனா, மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, மானிடர் ஆன்மா சரியா, உடம்பு வேற ஆன்மா வேற, ரெண்டுக்கும் பிரித்து பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் உள்ள எக்ஸ்பிளனேஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக உள்ளது, சிம்பிளானது தான், அது புரிகிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அது ரெண்டு வாட்டி கேட்டு பாருங்க. இப்போ ஒரு பஸ் எடுத்துக்கோங்க, அது நல்ல எக்ஸாம்பிளான்னு தெரியல, பாருங்கள். ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்குது ரோட்டில் ஃபாஸ்ட்டாக அப்படி போயிட்டே இருக்குது. அந்த பஸ்ஸு போயிட்டுருக்கும்போது நம்ம இங்கேருந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும், ஒரு ஒரு கேமரா வச்சு அந்த பஸ்ஸையே காமிச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. பஸ்ஸு போயிட்டே இருக்குது, ஆனாலும் இந்த கேமராக்குள்ளால் அதை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக அப்படியே கவர் பண்ணிகிட்டே போயிட்டுருக்குறோம். அந்த பஸ்ஸை சுற்றி உள்ள இடங்கள் இருக்குது இல்லையா, அந்த காடு மலைகள் எல்லாமே, அது வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த பஸ்ஸையே நம்ம வந்து கேமராவில் கவர் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த பஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்துண்ணா அதே சுச்சுவேஷன் தான், என்ன நடக்குதுன்னா, இந்த ஆன்மா நமக்கு உள்ளால் இருக்கக்கூடிய ஆன்மா இருக்குது இல்லையா, அது வந்து இந்த பாடிக்குள்ளால் இருக்குது. இந்த பாடி சின்னதாக இருக்கும்போதும் இருந்தது, இப்போவும் இருக்குது. இப்போ இந்த பாடி வயசாச்சுதுன்னா அதுக்குள்ளாலேயும் இருக்கும், அதுக்கப்புறம் எங்கேயோ போயிடும். அப்படித்தானே, இது நமக்கு தெரியும். நம்ம எப்படி நம்ம பார்த்துட்ருக்குறோம்னா, நான் வந்து ஃபிக்ஸ்டு, இந்த போதம் வந்து நான் ஃபிக்ஸ்டு, நான் வந்து பிறக்கிறேன், கொஞ்ச நாள் எனக்கு வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறேன், நான் இறந்துடுறேன், இது வந்து நமக்கு தெரியும். இதை இந்த ஆன்மாவை வந்து மாறக்கூடிய இடங்கள் வழியாக போகக்கூடிய
ஒரு பயணி அப்படின்னு வச்சுக்கோங்க. மாற்றி சொல்கிறேன், அந்த பஸ்ஸே ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பஸ்ஸு தான் ஆன்மான்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக கேமரா வழியாக பார்க்கும்போது பஸ்ஸை அப்படியே கவர் பண்ணிட்டு இருந்தோன்னா பஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த பேக்ரவுண்ட் வந்து ஓடிட்டு இருந்தாலும் அந்த பேக்ரவுண்ட் வந்து பெர்மனண்ட்டாக தான் இருக்குது. இந்த பஸ்ஸு தான் மூவ் ஆகுது, அதானே உண்மை. மலை வந்து மாறுமா, மலை ஓடாது, உண்மை. மலை அங்கே தான் இருக்கும், அந்த மலையை தாண்டி பஸ்ஸு போகுது, மரத்தை தாண்டி பஸ்ஸு போகுது, அப்படித்தானே, அப்படித்தான் போய்ட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம என்னதான் இந்த உடம்புக்குள்ளால இந்த ஆன்மா இருக்குதுன்னு எப்படி தான் நினச்சாலும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த உடம்பு சின்னதாக இருக்கும்போது இந்த ஆன்மா அதுக்குள்ளால் இருந்தது, இந்த உடம்பு கொஞ்சம் பெருசாகும்போது அதுக்குள்ளால் வந்தது. இது கிராஜுவலாக நடக்கக்கூடியது தான், நம்ம வந்து அந்த ஆங்கிளில் பார்க்க மாட்டோம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய வளர்ச்சி இருக்குது இல்லையா, அதை துண்டு 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 துண்டுவாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணி அதை பார்க்கும்போது தெரிய வரும், சின்ன உடம்புலையும் இந்த ஆன்மா இருந்தது, இந்த உடம்பு பெருசாகும்போது இந்த ஆன்மா அதுக்குள்ளால் வந்தது, அதை விட பெருசாகும்போது அதுக்குள்ளால் போனது, வயசாகும்போது அந்த உடம்புக்குள்ளால் இந்த ஆன்மா போகுது. இது கரெக்ட் தானே, ஒரே ஆன்மா தானே, நம்ம சின்ன வயசுலேருந்து வயசாகிறது வரைக்கும் ஒரே ஆன்மா தான் நமக்குள்ளால் இருக்குது. அந்த ஆன்மா ஒவ்வொன்றா இப்படி சாடி 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 போகுது. லாஜிக்கலாக இது உண்மை. இப்படி இந்த ஆன்மாவால் போக முடியுதுன்னா எங்கே இருந்தோ தானே இந்த சின்ன உடம்புக்குள்ளால் ஆன்மா வந்திருக்கணும், அப்படித்தானே. அதாவது மாறக்கூடிய தன்மையுடைய இந்த உடம்புக்குள்ளால் மாறாத தன்மை கொண்ட அந்த ஆன்மா பயணிக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, வயசான காலத்தில் இந்த பாடி இந்த ஆன்மாவை வந்து தாங்க முடியல, இல்லைன்னா இந்த பாடியை என் தேவையில்லைன்னு இந்த ஆன்மா டிசைட் பண்ணும்போது இந்த பாடியை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகுது. அதான் பாயிண்ட். இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆன்மா இறக்காது, இந்த பாடி அழிஞ்சாலும் இந்த ஆன்மா வந்து அழியாது. இதைத்தான் கிருஷ்ணர் சொல்கிறார். அதாவது சிம்பிள் பாயிண்ட், ஆன்மாவுக்கு அழிவில்லை, அது பிறக்கவும் இல்லை இறக்கவும் செய்யாது. இதை என்னெல்லாம் விஷயத்தில் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த உடம்புக்குள்ளால் இருக்கும்போது இந்த ஆன்மா, இந்த ஆன்மா உடம்புக்குள்ளால் இருக்கும்போது நமக்கு வந்து இந்த புலன்களெல்லாம் வேலை செய்யுது. இந்த புலன்கள் வந்து வெளியில் உள்ள ஆப்ஜெக்டை வந்து நம்ம தொடும்போது இல்லைன்னா உலகத்துக்கு கூடல இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதிலேருந்து வரக்கூடியது தான் இந்த சந்தோஷமும் துக்கமும். இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷம் துக்கம் அது எல்லாமே இந்த உடம்பு மூலமாக வரக்கூடியது. இதுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன் கிடையாது, இந்த ஆன்மா இந்த உடம்பை விட்டு வெளியில் போகும்போது இங்கே குளிருது இங்கே சுடுது அந்த மாதிரிலாம் தெரியாது. இந்த சந்தோஷமும் துக்கமும் டெம்பரரியானது, நிரந்தரமானது அல்ல. ஸோ அதனால் இந்த சந்தோஷத்தையும் துக்கத்தையும் கொஞ்சம் பொறுத்துக்கும். ஏன்னா இது பெர்மனண்ட் கிடையாது. இது வந்து கிருஷ்ணர் வந்து ஆன்மாவை பற்றியாக பேசிகிட்டு இருக்கிறார், சரியா. ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோ. இந்த சம்மரும் வின்டரும், சம்மர்னா குளிர்காலம் கோடைக்காலம் வரும் இல்லையா, அதே மாதிரி இந்த சந்தோஷமும் துக்கமும் வந்து வந்து போகும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோ. அடுத்தது, யாரெல்லாம் இந்த சந்தோஷத்தையும் துக்கத்தையும் தாங்கிட்டு ஸ்டெடியாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து லிபரேஷன் மோட்சம்னு வச்சுக்கலாமே, மோட்சத்துக்கு எலிஜிபிளான
ஆட்கள். இது வந்து ஃபஸ்ட் அட்வைஸ். சில ஆட்கள் வந்து என்ன, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கொஞ்சம் சந்தோஷம் வரும்போது ஆ ஊன் பயங்கரமாக ஜம்ப் பண்ணுவோம். அடுத்த நாள் வந்து துக்கம் வரும்போது ஐயோ எல்லாம் போச்சு தேனி உட்காரணும். இது நார்மல். சென்டர் பாயிண்ட் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சந்தோஷத்தில் நம்ம இவ்வளோ குதித்தோம்னா அதே மாதிரி துக்கத்தில் இவ்வளோ கிளப்போம். இது நார்மல். இதிலிருந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம்னா கொஞ்சம் துக்கப்படுவோம். அது ஏன்னா சந்தோஷம் இந்த சூடு குளிர் அந்த மாதிரி எல்லாம் அந்த டுவாலிட்டி இல்லை போச்சு. அதாவது ஒரே இதுக்கு ரெண்டு இது உண்டு, குளிர் சூடு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரிப்பட்டது தான் இந்த ஃபீலிங்ஸும். சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வர்றது. ஒன்று வந்து எந்த அளவுக்கு போகுதோ அதே அளவுக்கு கீழே போகும். ஸோ பண்ணலாம், இப்போ சந்தோஷப்படலாம். ஒரு ஒரு பெரிய நல்ல நியூஸ்னால் பயங்கரமாக சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் உண்டு. அப்படி சந்தோஷப்பட்டாச்சுன்னா துக்கம் வரும்போது அதே மாதிரி கீழே போவாங்க. ஸோ இப்போ சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். அப்போ என்ன என்ன பண்ணான்னு கிருஷ்ணர் சொல்கிறாருன்னா, நீ ரொம்ப மேலேயும் போகாத, ரொம்ப கீழேயும் போகாத, சென்டர்லே இருக்க பாருங்க. அப்படின்னா சந்தோஷமாக ஏதாவது சந்தோஷமான விஷயம் வரும்போது ஏதோ கல் மாதிரி இருக்கணும்னே அப்படி கிடையாது. அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் அதை என்ஜாய் பண்ணுங்க. அப்படி என்ஜாய் பண்ணியாச்சுன்னா இந்த மனம் வந்து திருப்தியாக இருக்கும். ஆனால் வந்து ஐயோ நான் பெருசாக ஏதோ சாதிச்சிட்டேன் அப்படி ஆகணும் இப்படி ஆகும் அந்த அகங்காரம் அதெல்லாம் கூடாது. அடிபடுறது என்னது, ஆத்மா கிடையாது. ஆத்மா வந்து எந்த விதத்துலேயுமே அடிபடலை. இந்த மனம்தான் வந்து மேலே எங்கேயும் போயிட்டு வருது. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. ஸோ அதனால் இந்த மனதை ரொம்ப ஆட விடாமல் ஸ்டெடியாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த மோட்ச வீடுகோ இல்லைன்னா என்ன சொல்கிறது சிவலோகமோ பரலோகமோ ஏதோ ஒரு லோகத்துக்கு போகிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல ஸ்டெடியாக இருக்கிறதுக்கு படிக்கணும். அது ஈஸி கிடையாது. கஷ்டம் வரும்போது அழத்தான் தோணும். ஆமாம், அப்போ அதனால் அழாமல் இருக்கணும்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, அதிலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு வெளியில் வர முடியுமோ வெளியில் வரும். சந்தோஷம் வரும்போது என்ஜாய் பண்ணிவிட்டு அதுலேருந்து திரும்பவும் வெளியில் வரணும். நார்மலானால் என்ன சொல்கிறது, நம்ம போதம் இருக்குது, காம் மைண்ட் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம், நிதானம் பீஸ் இருக்கும். பீஸ்னால் என்ன, சமாதானம் அது இருக்கும். அதை எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். சந்தோஷம் வேறு, சமாதானம் வேறு. சந்தோஷம் வந்து மேலே போகிறது, சமாதானம் வந்து ஸ்டெடியாக இருக்கிறது. சமாதானத்தில் இருக்கணும்னா சந்தோஷப்படணும்னு அவசியம் கிடையாது. சமாதானம்னா என்ன, எந்த பிரச்சனையும் இல்லை நான் இருக்கிறேன் அவ்வளோதான், அதுக்கு பேர் தான் சமாதானம். ஸோ அதை சொல்கிறாரு. அடுத்தது இந்த உடம்பை, உடம்பை வந்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. யாருமே இந்த ஆத்மாவை அழிக்க முடியாது. இந்த பாடி இருக்குது, உடம்பு, இது அழிந்து போகும். ஆனால் இந்த உடம்புக்கு உள்ளால் இருக்கக்கூடிய ஆத்மா அழியாது. இந்த ஆத்மா வந்து எட்டர்னல், அதுக்கு வந்து பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. இது வந்து நம்ம வந்து ஒரு லாஜிக்காட்டு தான் நம்ம பார்க்குறோம். அந்த லாஜிக்னா இப்போ நம்ம உட்காந்து இந்த இதை வாசிக்கும் போது எப்படி தெரியும், பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது சொல்லியாச்சு. ஓகே, நம்ம வந்து கண்மூடித்தனமாக அதை நம்பணும், நம்பக்கூடாது. யார் சொன்னாலும் எது சொன்னாலும் நம்பக்கூடாது. இது எது, யார் வந்து இதெல்லாம் வெரிஃபை பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா, இந்த சித்தர்கள் இல்லைன்னா இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சொன்ன
வார்த்தைகளை எடுத்து வாசிக்கும் போது அவங்க வந்து இதில் இருக்கக்கூடியது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிஃபோர் ஆப்ரஹாம் ஐ ஆம், ஆப்ரஹாமுக்கு முன்னாகவே நான் இருக்கிறேன், இருந்தேன் கிடையாது இருக்கிறேன். இது ஜீசஸ் சொன்னது. இதே மாதிரி இப்போ நம்ம வந்து சித்தர்கள்லாம் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அகஸ்தியர் அந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்தோன்னா அவங்க சொல்லுவாங்க, கோடானு கோடி ஆண்டுகள் வந்து நான் வந்து அவங்களுக்கு கூடலாம் வாழ்ந்தேன் அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய வரும். ஸோ இது வந்து மனுஷனால் உணரக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலையை தான் வந்து பகவத்கீதாவில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதனால் இது வந்து புதுசாக ஒரு தியரி அப்படின்னு கிடையாது. சரியா, இதெல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்ட தியரி. பல 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 இடங்களில் பல பல ஞானிகள் வந்து இந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து தியரி கிடையாது. ஆத்மாவுக்கு அழிவில்லை, பிறப்பும் இல்லை. அது இம்பார்ட்டண்ட், பிறப்பும் இல்லை அழிவும் இல்லை. ஸோ அதனால தான் அந்த நிலையை அடையும் போது அவங்க நினைக்கக்கூடியது, அவங்களுக்கு தோணக்கூடியது என்னென்னா, நான் பிறக்கவும் இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன், நான் பிறக்கலைன்னா அழிவுங்க, அழிவும் கிடையாது. ஸோ அது ஒரு நிலை, அதை மைண்ட் வச்சுக்கணும். அடுத்தது இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த இது ஆத்மா பிறக்கவும் இல்லை, சாக போகிறதும் இல்லை, இந்த உடம்பு அழியும் போது இந்த ஆத்மா அழிய போகிறதில்லை. இப்படி அழிவில்லாத ஒரு ஆத்மாவை நீ வந்து கொல்ல போகிறேன்னு சொல்றது சரியில்லை, நீ சொல்கிறது தப்பு. ஒரு ஆள் வந்து பழைய ஒரு துணியை போட்டிருக்கிறாரு, இந்த துணி போட்டு பழசாயிடுச்சு, அதை கலத்தி விட்டுட்டு என்ன ஒரு புது துணியை போடுறது போல இந்த ஆத்மா இந்த உடம்பு வந்து பழசாகும்போது இந்த உடம்பை தள்ளி விட்டுட்டு என்ன ஒரு உடம்புக்குள்ளால் போகுது. இப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குது. ஆயுதங்கள் வந்து இந்த ஆத்மாவை தொடவே முடியாது, தீ வந்து இந்த ஆத்மாவை டச் பண்ண முடியாது. இது வந்து இந்த ஆத்மாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கிருஷ்ணர். ஆத்மாவுடைய தன்மைகள் என்னதெல்லாம், தண்ணி வந்து இதில் படாது, காற்று வந்து இதை தொட முடியாது, இந்த ஆத்மாவை உடைக்க முடியாது, இட் இஸ் எவர் லாஸ்டிங், எப்போவுமே இருக்கும், இன் ஆல் பிளேசஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தன்மை உடையது தான் இந்த ஜீவ ஆத்மா. நமக்கு தலைக்கு உள்ளால் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆத்மா, அதை ஜீவாத்மான்னு சொல்லுவோம். அது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது, நம்ம உடம்புக்குள்ளால் மட்டும் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், அப்படி கிடையாது. இது வந்து எல்லா இடத்துலையும் பறந்துருக்குது, அன்ஆல்டரபிள், அது வந்து மாற்ற முடியாது, ஆதிகாலம் தொட்டே இருக்குது. இப்படி ஆத்மாவுக்கு பல 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 டெஃபினேஷன்லாம் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட தன்மை உடையது தான் இந்த உடம்புக்கு உள்ளால் இருக்கக்கூடிய ஆத்மா. அதனால் நீ வந்து ஆத்மா அழியாது, இந்த அழியக்கூடிய உடம்புக்காக நீ வருத்தப்படாதே. ஸோ இதை தான் வந்து கிருஷ்ணர் வந்து ஃபஸ்ட்டில் சொல்கிறார் அர்ஜுனர்கிட்ட. இது நமக்கு பாதி பேருக்கு புரியுமான்னு தெரியாது. இது புரியாத ஆட்களுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ஓகே, அவர் அர்ஜுனன் கொஸ்டின் ஒன்றுமே கேட்கல, ஆனாலும் கிருஷ்ணர் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. ஓகே, இப்போது அதை விட்டுருக்கோம். இது வந்து புத்திக்குள்ளது, புத்திக்கு புரியலைன்னா மைண்டில் வச்சு யோசிப்போம். ஒரு ஆத்மா வந்து பிறக்குது அழியுது அப்படின்னு நீ வச்சுக்கிட்டாலுமே, ஒன்று பிறந்தாச்சுன்னா ஒன்று இறக்கணும், அது இறக்கணும் அப்படின்னா அது இயற்கையின் நியதி.
அதுக்கு நீ வந்து வருத்தப்படக்கூடிய அவசியம் எதுவுமே கிடையாது. இறப்பை தடுக்க முடியாது. மைண்டில் யோசித்து பாரு, புத்தி கேட்டாது, ஓகே ஃபைன், மைண்டில் ஒன்று பிறந்ததுன்னா இறக்கணும். அப்போ அந்த இறப்புக்காக நீ வருத்தப்படாத, உன்னால் தடுக்கவும் முடியாது, மரணத்தை வந்து தடுக்க முடியாது. ஸோ அதனால் அந்த மரணத்துக்காக வருத்தப்படாத. பிறப்பிற்கு முன்பு இந்த உயிர்கள் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. வாழும்போது அது ஏதோ அசைது ஓடுது என்னெல்லாமோ பண்ணுது. இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் திரும்பவும் அது எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ எதுக்கு கவலைப்படுற? இது வந்து மனதிற்கு. மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த இமேஜ் முதல்ல சொன்னேன் இல்லையா, நான் ரமேஷ், இந்த ரமேஷ் இப்படிப்பட்ட ஒரு ஆள்னு சொல்லி நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆள், அந்த அந்த ரமேஷ் வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவார், ஒரு கார் வச்சுருப்பார், ஒரு வீடு வச்சுருப்பார். இப்படிப்பட்ட ஒரு இமேஜை காப்பாற்றுகிறதுக்காகவே நிறைய பேர் வாழ்வோம். ஆத்மா மைண்டெல்லாம் விட்டுட்டு ஒரு இமேஜை வந்து நம்ம ஊர்லலாம் பாதி கஷ்டத்துக்கு ரீசன் இதுதான். அந்த வீட்டில் வந்து அவங்க பொண்ணுக்கு இவ்வளோ போட்டு கல்யாணம் பண்ணாங்க, நானும் அதே போல் கல்யாணம் பண்ணுவேன், கஷ்டப்படுவேன். கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது, கஷ்டப்பட்டே தான் ஆகணும். ஏன்? இமேஜ். அந்த இமேஜ் எங்கே இருக்குது? வெளியில் கிடையாது, நமக்கு தலைக்குள்ளால் மட்டும்தான் இருக்குது. அந்த நம்ம வாழ்க்கை வாழும்போது நமக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அதை பண்ணலாம். நமக்கு இமேஜ் ஒன்று வச்சுருக்குறோம், ஓகே, நம்மளால் அதை பண்ண முடியுமா? உண்மையிலே நம்ம அப்படி இருக்கிறோம் ஒன்னியாச்சுன்னா அது இமேஜே கிடையாது. ஆனால் இப்போ உள்ளே க்ளோஸை போய் பார்த்து, இப்போ அந்த தங்கம் கோல்டு கோல்டெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து உலக அளவில் கோல்டெல்லாம் செல் பண்ணக்கூடிய ஒரு இடம், வியாபாரம் ஆகுது இல்லையா. தங்கம் வந்து அந்த அளவுக்கு எல்லோரும் ஓகே, எல்லோரும் கையில் காசு வச்சு அது வாங்கியாச்சுன்னா ஓகே, ஆனால் கஷ்டப்படுறவங்களும் அதை போய் கஷ்டப்பட்டு வாங்கி எடுத்து எனக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும் ஆசைகள் எல்லாம் ஓகே, ஆனால் அந்த இமேஜுக்காக பண்ணாதுங்க ப்ளீஸ். ஏன்னா அந்த இமேஜ் வந்து நமக்கு தலையில் இருக்கக்கூடிய ஒரு பிம்பம், நம்மளாக உருவாக்கிக்கிட்டது. அடுத்தவங்க அது அந்த இமேஜை வந்து நம்ம நினைக்கிறது மாதிரி தான் பார்க்குறாங்கன்னு எந்த ஷூரிட்டியும் கிடையாது. நம்ம பொண்ணுக்கு நம்ம கல்யாணம் பண்ணணுமா, நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணணும், ஓகே. ஆனால் அந்த இமேஜுக்காக பண்ணாதுங்க. அந்த இமேஜை தான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நான் முதல்ல இன்டலெக்ட், அதாவது புத்தி கேட்ட அளவுக்கு நான் வந்து ஆத்மாவை பற்றி நான் சொல்லியாச்சு, அடுத்தது இந்த மைண்டுக்கும் சொல்லியாச்சு, பிறந்தாச்சுன்னா இறக்கணும். ஸோ அதுக்கும் கவலைப்படாத. இப்போ மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, உனக்க வேலை என்ன? ஒரு போர் வீரன். இந்த போர் வீரன் ஒரு போர் வரும்பொழுது நான் போரிட மாட்டேன்னு சொல்லியாச்சுன்னா அது அந்த போர் வீரன் வந்து தப்பு பண்ணுறது மாதிரி. ஸோ அதனால் அது நீ போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு முதல்ல. அடுத்தது நீ போரிட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது உனக்க டியூட்டியிலிருந்து நீ வந்து தவறுற. டியூட்டியிலிருந்து தவறும்போது மனிதன் பாவம் செய்கிறான். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டியூட்டியிலிருந்து, அதாவது டியூட்டின்னா என்ன, நம்ம பண்ண வேண்டிய கடமைகள், அதை செய்யாமல் விடும்போது பாவம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறேன். அதில் ஒரு பாயிண்ட் உண்டு, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஆட்கள் வந்து உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, கோழை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்து இப்படி ஒரு போர்லேருந்து போரிட மாட்டேன்னு ஒழிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவான், அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று. அடுத்தது
இந்த ஒன்றை பற்றி ஆட்கள்லாம் ஒரு பெரிய ஐடியா வச்சுருக்கிறாங்க, இவன் பெரிய வில்வத்தைக்காரன் அப்படியாகும் அப்படியாகும், அது எல்லாம் தவிடு பொடி ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையும் உனக்குள்ள மானம் மரியாதை அது எல்லாத்தையும் நீ இழந்துருவ அப்படின்னு சொல்லி அர்ஜுனன்ட்ட மூணு லெவலில் இதை வந்து சொல்கிறாரு. ஃபைட் ஃபார் த சேக் ஆஃப் டியூட்டி, அதாவது கடமைக்காக போரிட்டு, ட்ரீட்டிங் எல்லாம் இந்த சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஒரே மாதிரி பாவித்து, தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி அது ரெண்டாவது, உன்னுடைய கடமையை நீ பண்ணு, உன்னுடைய கடமையை இந்த விதமாக நீ பண்ணியாச்சுன்னா நீ வந்து பாவம் சம்பாதிக்க மாட்டாய் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த பாவம் வந்து எங்கே ஓட்டும், பாவம் எங்கே இருக்கும், பாவம் வந்து இந்த மைண்டுக்கு கீழால், மைண்டுக்கு மேலே, அதனால தான் இது எல்லாமே கீழே உள்ள லெவலில் வருது. பாவம் புண்ணியம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியாச்சுனாலும் இந்த ஆத்மா வெளியில் போகும்போது புண்ணியம் கூட போகணும் நம்ம நினைக்கிறோமா, பாவம் அப்படி ஒட்டோம்னு நினைக்கிறோமா, நம்மளுடைய மைண்டில் ஒட்டக்கூடியதான் இந்த பாவம் புண்ணியங்கள், மனதில் எண்ணங்கள் இருக்குது இல்லையா அதில் தான் ஒட்டக்கூடியது, ஆத்மால பாவம் புண்ணியம் கிடையாது. சரியா, எவ்வளோ நிறைய புண்ணியம் பண்ணியாச்சுன்னா அதில் போய் ஒட்டோம் அப்படின்லாம் கிடையாது, ஆத்மா தனி அதில் எதுவுமே போய் சேராது, அந்த ஆத்மாவுக்கு கூடால நம்மளுடைய மனம் ஓட்டிகிட்டு இருக்குது இல்லையா, அந்த மனத்தில் தான் பாவம் புண்ணியங்கள். சிலவங்க நினைப்பாங்க நான் வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன், இவ்வளோ பெரிய தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன், நான் ஒரு பெரிய புண்ணியவாளன், அதெல்லாம் மைண்டில் உள்ள நினைப்பு அவ்வளோதான், மனசில் உள்ள ஒரு நினைப்பு தான் வந்து இந்த பாவம் புண்ணியங்கள் அது இதெல்லாம் எல்லாம் லோ லெவல், ரொம்ப கீழே உள்ள லெவல். ஆத்மாங்கிறது வந்து அந்த ஹையஸ்ட் லெவல், அதில் எதுவுமே போய் ஒட்டாது. இது உள்ளே போக போக இதை பற்றி இன்னும் டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ இந்த இந்த செகண்ட் சாப்டரில் பாதி தான் வந்திருக்கிறோம். இது வந்து சாங்கிய யோகா, அதாவது லாஜிக்கலாக இந்த ஆத்மாவோட நேச்சரை பற்றி சொன்ன ஒரு போர்ஷன். இதுக்கு அடுத்தது அடுத்த டைப் ஆஃப் யோகா, அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.